ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை பொறுத்தளவுக்கு டெய்லி முக்கியமான கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிட்டு வரோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் வேதகாலம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கான ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் இருந்த தொடக்க கால வேத பண்பாடு இந்தியாவில் இருந்த எந்த பண்பாடோடு ஒத்துப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்புக்கால பண்பாடோட ஒத்துப்போகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருந்த இந்த செம்புக்கால பண்பாடு வந்து எந்த பண்பாட்டுக்கு சமகால பண்பாடா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்ந்த நிலை ஹரப்பாவுக்கு சமகால பண்பாடா இருந்திருக்கு. அதே மாதிரி தொடக்க கால வேத பண்பாடை பத்தி படித்தோம் இல்லையா, இப்போ பின்வேத கால பண்பாடை பத்தி படிக்க போறோம். வட இந்தியாவில் இருந்த பின்வேத கால பண்பாடு வந்து தென்னிந்தியாவில் இருந்த எதனோட சமகாலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் இருந்த இரும்பு காலத்தோட சமகாலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி இரும்பு காலத்துக்கு அப்புறமா மக்கள் வந்து எந்த பண்பாட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கற்கால பண்பாடு. அதே மாதிரி பண்டைய தமிழகத்தினுடைய பெருங்கற்காலம் எந்த காலத்தோடு ஒத்துப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகுது. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா உண்மையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கூற்று காரணங்களில் மாற்றி மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று பார்க்க போகிறோம். பெருங்கற்கால பண்பாட்டினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 600 கிபி 100 வரைக்கும். சரிங்களா, இதில் முதல்ல வரக்கூடியது கிமு, ரெண்டாவது வரக்கூடியது கிபி. ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செம்புக்கால பண்பாடு அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா, இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்துறதுனால தான் இந்த காலத்துக்கு வந்து செம்புக்கால பண்பாடு அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா, இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை புதைத்த இடங்களை வந்து கற்பலகைகளை கொண்டு மூடியதனால இந்த காலகட்டத்துக்கு பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான ஒன்றோட வந்து பார்க்க போகிறோம். செம்புக்கால பண்பாடை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா பண்பாட்டினுடைய வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட தொடர்ந்து நிலவிய பண்பாடு எதுனா இந்த செம்புக்கால பண்பாடு. அதே மாதிரி பெருங்கற்கால பண்பாடை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வந்து பயன்படுத்திய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கற்கால பண்பாடு. இந்த மட்பாண்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை பெருங்கற்கால பண்பாட்டில் பயன்படுத்துறது மாதிரியே பழுப்பு நிற மட்பாண்டங்களை வந்து ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்களை வந்து இன்னொரு காலகட்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ரெண்டு ஒன்றுக்கான விடைகளை வந்து நம்ம வரலாறு 16 அப்படின்ற வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை வந்து இங்கே ரீகால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாம் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் தான் தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களை மோட்டிவேட்டடாக வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.